பதிலடி இருக்கும். போன் போட்ட பிரசாந்த் கிஷோர், பின்வாங்கிய ஸ்டாலின். இனி எந்த கட்சிக்கும் வியூகம் வகுக்கும் பணியை செய்யப்போவது இல்லை என கூறி வந்த பிரசாந்த் கிஷோர் 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் வகுக்கும் பணியை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் ஒருபுறம் ஊடகங்களில் வந்த வண்ணம் இருக்கிறது. இது ஒருபுறம் என்றால், சமீபத்தில் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட திமுக முக்கிய அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினிடம் புலம்பியிருந்தனர். நமது இரண்டு அமைச்சர்களின் நிலை ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், பொன்முடி பதவி போச்சு, அடுத்த மூன்று அமைச்சர்களின் நிலை என்ன என்பது இப்போது வரை தெரியவில்லை. போலீஸ் நிலையத்தில் ஆளும் கட்சியான திமுகவினரை காட்டிலும் பாஜகவினர் என்றாலே வேலை நடைபெறுகிறது. அரசு அலுவலகத்திலும் இதே நிலைதான். நமது சிட்டிங் அமைச்சரை உள்ளே தூக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சிறையில் வைக்க முடியவில்லை. ஏன்? சந்திரசேகர ராவ் அப்போதைய தெலுங்கானா பாஜக மாநில தலைவரை கைது செய்து உள்ளே வைத்தது போன்று வையுங்கள், இல்லை என்றால் நாம் எல்லாம் அரசியலில் இருப்பது வீண். நாடாளுமன்ற தேர்தலில் பாதி போலீஸ் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று புலம்பியிருக்கிறார்கள். இப்படி பலரும் பேச, திமுக வழக்கறிஞர்கள் இருவர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் அண்ணாமலையை கைது செய்யுங்கள், குறைந்தது 10 சிறையில் இருக்கணும் என பேசியதாகவும், இந்த பொறுப்பை உளவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் கொடுத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. அதன் எதிரொலியாகத்தான் தர்மபுரியில் சர்ச் ஒன்றில் மாலை அணிவிக்க சென்ற அண்ணாமலையை சில இளைஞர்கள் தடுத்த நிகழ்வை மையமாக கொண்டு அண்ணாமலை மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் அண்ணாமலை மீது இருக்கும் மற்ற வழக்குகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள முக்கிய குடும்பத்தைச் சேர்ந்த மருமகன் தரப்பு பிரசாந்த் கிஷோர் தரப்பை சந்தித்து பேசியிருக்கிறதாம். அப்போது தமிழக கள நிலவரம் குறித்து சிறிது நேரம் பேசியவர்கள் அண்ணாமலை கைது குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு முடிந்து மறுநாள் பிரசாந்த் கிஷோர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் குறித்து பேசிய கையோடு, நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை எந்த கைது நடவடிக்கையோ, உதயநிதிக்கு பதவி உயர்வோ கொடுக்காதீர்கள், 2 நடந்தாலும் அது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும், பாஜக மாநில தலைவர் கைதை எளிதில் மத்திய அரசு கடந்து செல்லாது, அண்ணாமலை மீது கை வைத்தால் ஏற்கனவே தமிழக சிறையில் இருக்கும் அமைச்சர் திகார் சிறைக்கு செல்வார், இன்னும் பல அமைச்சர்களின் பதவி பறிபோகும், இதே நிலை நீடிக்க கூடாது, உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தால் அதை மையமாக கொண்டு தேர்தல் பிரச்சாரங்கள் குடும்ப அரசியலுக்கு எதிராக இருக்கும், எனவே 2 முடிவையும் கைவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கான இடப்பங்கீடு குறித்து உடனே முடிவு செய்யுங்கள் என அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர். இதனையடுத்து தனது 2 முடிவுகளிலிருந்தும் நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் முதல்வர் ஸ்டாலின் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது.